ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கணேஷ்வர் லைஃப் சேனல். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். ஏற்கனவே 2022 அப்டேட்ஸ் பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் அதற்கு வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. சரி, தமிழ்ல ஜெர்மனி பத்தின நியூஸ் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட ஆரம்பிக்க போறேன். எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெர்மனியில் பொருட்களோட ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்ஃப்ளேஷன் வந்து 7.4 ஏப்ரல் மத்தில் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இனி வரக்கூடிய மாதம் பாலோட விலையும் ஏறப்போகுது. அதாவது 25% வரை பாலோட ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாம். எக்கு, மைதா, அப்புறம் எண்ணெய், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சில சமயம்லாம் போகும்போது ஈவினிங் டைமில் போகணும் அப்படின்னா நமக்கு அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து அங்கே இருக்கிறதே இல்லை. எக்கோட விலையெல்லாம் 1.5லிருந்து 2.29 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ ஏறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு சனிக்கிழமை பால் வாங்கலாம் அப்படின்னு போனால் 4 பாக்கெட் பால் இருக்குது. அப்புறம் வந்து நியூஸை பார்த்தா இதோட விலை ஏறி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நம்பர் 2, அல்டி சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ எம்ப்ளாயீஸோட மினிமம் வேஜஸ் வந்து 14 euro இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இந்த சேலரி கூட இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போகும். 12.4லிருந்து 14 euro வரைக்கும் பெர் அவர் வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து திருப்பி சூப்பர் மார்க்கெட் டாப்பிக்கே நான் வரேன். அல்டி, லிடில், ரெவே இந்த மாதிரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ப்ரைஸ் டேக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து புதுசாக மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. அது வந்து May 28 வரைக்கும் லிருந்து புது டேக் வந்து வரப்போகுது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கோவிட்னால 2 வந்து பெருசாக ஊரில் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. அதனால் மியூனிக்கிலோட மேயர் சொல்லியிருக்காங்களாம், 2022 கண்டிப்பாக அக்டோபர் ஃபெஸ்ட் வந்து நடத்துவோம், ஓப்பனாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். January 1st இஇஜி சார்ஜஸ் வந்து அந்த சர்சார்ஜ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ July 1st அந்த சர்சார்ஜை ரிலீவ் பண்ண போகிறாங்க. அது வந்து 3.72 பெர் கிலோவாட். எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசிக்கொண்டு இருக்கிறது வந்து 9 euro டிக்கெட்டை. பெர் மந்த் 9 euro கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட முன்னாடியே வந்து இந்த கவர்மெண்ட்டை எல்லா ஆப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாக்ல கூட வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்து வாங்குங்க, அதில் யாரும் எதுவும் ஏமாந்துட வேண்டாம். பெர் மந்த்துக்கு வந்து 9 euro, ஸோ 3 வந்து 27 euro. நம்ம வந்து பிட்வீன் த மந்தில் வாங்கினாலும் சரி, அது வந்து அதை ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் எண்டிங் ஆஃப் த மந்த் தான் அது கணக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 15th June நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட வேலிடிட்டி வந்து அகைன் 15 days மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேலேயே வந்து வாங்க பாருங்கள். இந்த டிக்கெட் வந்து எல்லா சிட்டிலையும் வேலிட, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைஸ்பீட் ட்ரெயின் வந்து இதில் நம்ம போக முடியாது, மற்றபடி எங்கே வேணாலும் போய்க்கலாம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்க போகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து ஜெர்மனியில் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயர்லி டிக்கெட்டெல்லாம் வாங்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, அவங்களோட அந்த 3 என்ன அவங்க பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 9 euro மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுக்கான எக்ஸ்பென்சஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பகிர்ந்துக்கிறாங்க. இதோட ஓவரால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.5 billion வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் வந்து, நீங்கள் டேக்ஸ் அட்வைசரை வச்சு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான டியூ டேட்டு 2022 May 31st முடியுது. ஸோ நீங்கள் அதை வந்து அதுக்குள்ளே டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்ம ஆன் டைமுக்கு வந்து பண்ணலை அப்படின்னா, இந்த அசஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து 0.25% நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 25 euro பெர் மந்த் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க மறக்காமல் ஃபைல் பண்ணிடுங்க. இது வந்து 2020 ஃபைலுக்கு, 2020 டேக்ஸ் சப்மிஷனுக்கு. ஸோ 2022 May 31st 2020 சப்மிஷனை நம்ம பண்ணிடணும். EU கண்ட்ரீஸ்க்கான ஷெங்கன் விசா அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ கிடையாது, 2025 பண்ணலாம் அப்படின்ற பிளான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்லெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, இந்த நாள் இங்கே வந்து ஃப்ரீயாக மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரினே சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து May 21st வந்து சர்ச்சஸில் வந்து வெட்டிங் செரமனி ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட அதை நான் சொல்கிறேன்.
ஆனா நம்ம ஊர் மாதிரி தாலிக்கு தங்கம் தங்கத்துக்கு தாலி சம்திங் ஏதோ ஒரு திட்டம் எல்லாம் முன்னாடி நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரியே நான் ஏதாவது சலுகைகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமத்தும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே செலவு தானே. ஸோ அது வந்து ஃப்ரீயா பண்றதுக்காக சர்ச்சஸ் அனுமதிக்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட சஜஷனை போடுங்க. நானும் என்னால் முடியற வரைக்கும் ஜெர்மனியில் நடக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.